நான் கட்சிக்கு நீட்சின்னு சொல்லலையே, எம்ஜிஆருக்கு நீட்சியா எந்த நடிகர் வேணா இருக்கலாம். ஏன்னா அவர் அது இன்னொரு விஷயம், நான் அங்கே சொல்லி இருப்பதும் மீண்டும் மீண்டும் சொல்லுவதும், அவர் டிஎம்கேல இருந்த போது அவர் பேரு டிஎம்கே திலகம் அல்ல, மக்கள் திலகம் தான். ஏடிஎம்கே ஆரம்பித்த பிறகும் அவரை மக்கள் திலகம் என்று தான் கூப்பிட்டார்களே தவிர, இந்த 7.5 கோடிக்கும் சொந்தம் அவர், யார் வேண்டாம் சொந்தம் பண்ணாங்க, அதுல நானும் வந்தேன். ஆணையம் நம்ம கட்சிகளுக்கு ஃபெசிலிட்டி பண்றதுக்காக தான் இருக்கு, அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்பவர்கள் தான். யார் அப்படி சொல்லுகிறார்கள், யார் குறுக்கே ஆட்களை ஏவி விடுகிறார்கள் என்பதுதான் கேள்விக்குரியதாக இருக்கிறது. எல்லாமே சட்டப்படி நடக்கிறது என்பதை நம்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம், அது அவ்வாறாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. எல்லா இடத்துலையும் மறுக்கப்பட்டு இருக்கின்றன, கொடுத்து மறுக்கப்பட்டு இருக்கின்றன. நாங்கள் புறப்பட்டு வரும்போது பர்மிஷன் வாங்காம வர மாட்டோம்ங்க. நாங்கள் புறப்பட்டு வரும்போது இங்கெல்லாம் நாம் பேச போகிறோம், இங்கெல்லாம் மக்களை சந்திக்க போகிறோம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த திட்டமே போட்டு நாங்கள் புறப்பட்டோம். நாங்கள் புறப்படுறதுக்கு முதல் நாள் ராத்திரி வாங்க மறுத்த எங்கள் தொண்டர்கள் வீட்டுக்கு போய் நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து அச்சப்பட வேண்டியது குற்றம் செய்தவர்கள் தான். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது, அவர்களை தேடி சென்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உச்சி வெயிலில் உணவு வேளையில் அவர்கள் மண்டை விளக்கும் வெயிலில் காத்து கிடத்தார்கள் ஆயிரக்கணக்கானோர், அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை, புதியதாக வருபவர்கள் ஒரு காரணத்திற்காக வருகிறார்கள், நான் வந்த காரணம் என்ன என்பதை சொல்லிவிட்டேன், இங்கே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேண்டும், அவரும் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். பிற்பாடு அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்பதை இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. ஒற்றை வார்த்தையில் சொல்வதை நாம் முழு கொள்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லட்டும், பிறகு நாங்கள் பேசுவோம். நட்பு என்பது வந்து எங்களுக்கு எளிதான ஒன்று, அதை நாங்கள் அடிக்கடி நாங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வது. நாங்கள் இருவருமே ஒரு ஃபோன் கால் அவே, ஒரு ஃபோன் போட்டால் கிடைக்கக்கூடியவர்கள் தான் இருவருமே ஒருவருக்கொருவர். அதில் நாங்கள் என்ன வேணுமோ உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்வோம் ஒருவருக்கொருவர். அது ஒத்து வந்ததென்றால் கொள்கை படியும், மக்களுக்கு நன்மை பயக்கம் என்றால் எந்த ஈகோவையும் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் ஒத்துழைப்போம் என்பதை ஏற்கனவே சொன்னது தான். நான் கட்சிக்கு நீட்சின்னு சொல்லலையே, எம்ஜிஆருக்கு நீட்சியா எந்த நடிகர் வேணா இருக்கலாம். ஏன்னா அவர் அது இன்னொரு விஷயம், நான் அங்கே சொல்லி இருப்பதும் மீண்டும் மீண்டும் சொல்லுவதும், அவர் டிஎம்கேல இருந்த போது அவர் பேரு டிஎம்கே திலகம் அல்ல, மக்கள் திலகம் தான். ஏடிஎம்கே ஆரம்பித்த பிறகும் அவரை மக்கள் திலகம் என்று தான் கூப்பிட்டார்களே தவிர, இந்த 7.5 கோடிக்கும் சொந்தம் அவர், யார் வேண்டாம் சொந்தம் கொண்டாடலாம், அதில் நானும் ஒருத்தன். இல்லை, ஆணையம் நம்ம கட்சிகளுக்கு ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்காக தான் இருக்கு, அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்பவர்கள் தான். யார் அப்படி சொல்லுகிறார்கள், யார் குறுக்கே ஆட்களை ஏவி விடுகிறார்கள் என்பதுதான் கேள்விக்குரியதாக இருக்கிறது. எல்லாமே சட்டப்படி நடக்கிறது என்பதை நம்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம், அது அவ்வாறாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. எல்லா இடத்துலையும் மறுக்கப்பட்டு இருக்கின்றன, கொடுத்து மறுக்கப்பட்டு இருக்கின்றன. நாங்கள் புறப்பட்டு வரும்போது பர்மிஷன் வாங்காம வர மாட்டோம்ங்க. நாங்கள் புறப்பட்டு வரும்போது இங்கெல்லாம் நாம் பேச போகிறோம், இங்கெல்லாம் மக்களை சந்திக்க போகிறோம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த திட்டமே போட்டு நாங்கள் புறப்பட்டோம். நாங்கள் புறப்படுறதுக்கு முதல் நாள் ராத்திரி வாங்க மறுத்த எங்கள் தொண்டர்கள் வீட்டுக்கு போய் நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்திருக்காங்க, அனுமதி கொடுத்து எங்களுக்கு ஏன் அனுமதி கொடுத்து விட்டார்கள், முதலில் கொடுத்தது ஏன் பின் எடுத்தது ஏன், அதான் தெரியாம கொடுத்துட்டாங்களா? யாருக்கு அச்சம் நினைக்கிறீங்க? மக்களை பார்த்து அச்சப்பட வேண்டியது குற்றம் செய்தவர்கள் தான். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது, அவர்களை தேடி சென்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உச்சி வெயிலில் உணவு வேளையில் அவர்கள் மண்டை விளக்கும் வெயிலில் காத்து கிடத்தார்கள் ஆயிரக்கணக்கானோர், அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம்.
நியமனம்ங்கிறது இப்ப நடக்காதுங்க. ஆனால் நாங்கள் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் யார் என. அவங்களுக்கு அதாவது வெறும் பணபலம் மட்டும் இருந்தால் போதாது, வெறும் படிப்பு மட்டும் இருந்தாலும் போதாது. மக்கள் சேவையில் நலனில் அக்கறையே இல்லாதவர்கள் வந்து வேட்பாளராக வருவதில் அர்த்தம் இல்லை. எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். அது பெரிய கஷ்டம் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம தேர்ந்தெடுக்கும், நமக்கு தான் புத்தி கூர்மை வேண்டும். இல்லை, புதியதாக வருபவர்கள் ஒரு காரணத்திற்காக வருகிறார்கள். நான் வந்த காரணம் என்ன என்பதை சொல்லிவிட்டேன். இங்கே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேண்டும். அவரும் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். பிற்பாடு அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்பதை இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. ஒற்றை வார்த்தையில் சொல்வதை நாம் முழு கொள்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லட்டும், பிறகு நாங்கள் பேசுவோம். நட்பு என்பது வந்து எங்களுக்கு எளிதான ஒன்று. அதை நாங்கள் அடிக்கடி நாங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வது. நாங்கள் இருவருமே ஒரு ஃபோன் கால் அவே, ஒரு ஃபோன் போட்டால் கிடைக்கக்கூடியவர்கள் தான் இருவருமே ஒருவருக்கொருவர். அதில் நாங்கள் என்ன வேணுமோ உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்வோம் ஒருவருக்கொருவர். அது ஒத்து வந்ததென்றால் கொள்கைப்படியும், மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் எந்த ஈகோவையும் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் ஒத்துழைப்போம் என்பது ஏற்கனவே சொன்னது தான். புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. மத்திய மாநில நான் உங்களிடம் கேட்க வேண்டும் வேண்டிய கேள்வியை நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். வியப்பாகத்தான் இருக்கிறது. அதற்கான பதிலையும் சொல்லிவிட்டேன். நான் யாருக்காவது பி டீம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டால் அது காந்தியாரின் பி டீமாக மட்டுமே இருப்பேன். வேற யாருக்கும் நாங்கள் வந்து பி டீம் கிடையாது. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் ஏ டீம் ஆவதற்காகவே தயார் செய்து கொண்டு வந்தவர்கள், ஒத்திகை பார்த்து பயிற்சி எடுத்து வந்தவர்கள். நாங்கள் ஏ டீம். அது இந்த ஏபிசிடியை புதிதாக அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் அந்த ஊழல் மேளங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும் போது நியாயம் பேசினால் கேட்காது அவர்களுக்கு. அதனால் அந்த அந்த ஊழல் மேளம் கொட்டுறது அவங்க முதல்ல நிறுத்தினாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறது அவங்களுக்கே புரியும். நன்றிங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட் வியூவர்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.